ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை, அதுவும் இன்றைக்கி சந்திரன் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது, நாகத்துக்கு செய்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு அற்புதமான நாள். பொதுவாகவே ஒரு நாக பூஜை செய்கிறது அப்படிங்கிறது ஆஸ்லேஷ பூஜை அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்றைக்கி சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் புத்துக்கு பால் தெளிக்க மறந்துட்டீங்களோ, இல்லை நாகத்துக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டவங்க, குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க இன்றைக்கி போயிட்டு அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நாக பிரதிஷ்டைக்கு நீங்கள் பால் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதோடு மட்டுமல்லாமல் இன்று குடியரசு தினம். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த பாரத பூமியில் பிறந்ததுக்கு நமக்கு ஒரு பெரிய புண்ணியம், இல்லை ஒரு பெரிய பெருமிதம் கொள்ளலாம்னா அயோத்தியில் நம்ம பார்த்த இந்த ராமரினுடைய பிரதிஷ்டை. ஸோ அது முடிஞ்ச உடனே இப்போ நமக்கு இந்த குடியரசு தினமும் வருது. நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம நாட்டினுடைய பிரதமர் நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், இன்னும் மேலும் மேலும் இந்த நாடு உலக அளவில் பெரிய அளவில் வரணும்னு இன்றைக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். 12 ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்த்துட்டு ராகுவினுடைய ஒரு முக்கியமான விஷயங்களையும் இன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசினியர்களுக்கு இன்று சந்திரன் அவரினுடைய சொந்த வீட்டில் ஸ்தான பலம் பெற்று இருப்பது, இவங்க ராசியில் குரு இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. இன்றைக்கி ஹாலிடே, அதுவும் ஒரு கவர்மெண்ட் லீவ். இன்றைக்கி எல்லாருமே வந்து குடும்பத்தோடு எங்கேயாவது போகலாம், ஒரு பெரிய லாங் வீக்கெண்ட் இல்லையா, ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே. அதனால் இன்றைய நாள் மேஷராசி நேயர்கள் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ ஃபேமிலியோடு நல்லா ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். பட் கொஞ்சம் அந்த ஆன்மீகத்துலலாம் எனக்கு ஆர்வம் உண்டு, அதனால் இன்றைக்கி நான் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகணும், இல்லை ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை ஆஸ்லேஷா நட்சத்திரத்தில் கருடனை வணங்குறது ரொம்ப விசேஷம். ஸோ கருட பகவான் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்கள். தை வெள்ளிக்கிழமை, அதனால் கண்டிப்பாக சாயங்கால வேளையில் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்கள். மேஷராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமையும். ரிஷபராசி நேயர்கள், இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு மகத்தான நாளாக இருக்கும். பெண்களுக்கு வந்து இன்று ரிஷபராசியில் குறிப்பாக இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது, வருமானங்கள் அதிகரிக்கும், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம், கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். மிதுன ராசி நேயர்கள், இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாகவே இருக்கும். இன்றைக்கி ஒரு அரசு விடுமுறையான இந்த நாளில் ஒரு குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பதற்கும், இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய செய்திகள் குடும்பத்தில் ஒரு சுபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையும். இன்று காலை வேளையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் திருப்திகரமாகவே அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று தை வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் மகாலட்சுமியை வணங்கலாம். கடகராசி அன்பர்கள், சந்திரன் இன்று கடகராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஆஸ்லேஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி நேயர்களுக்கு சற்று மன கிளேசங்களோ குழப்பங்களோ இருக்கலாம், புதிய முடிவுகள் எடுப்பதற்கு தடுமாற்றங்களும் இருக்கலாம். ஆகவே இன்று நீங்கள் முடிவுகள் எடுப்பதை சற்று ஒத்திவைப்பதும் நல்லது. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய கணவர் ஆரோக்கியமோ அல்லது குடும்பத்தில் உங்களினுடைய குழந்தைகள் ஆரோக்கியத்திலேயோ கவனம் தேவை. இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடுகளும் அன்னதானங்களும் சிறந்தது. மேலும் இன்றைய நாளில் நாகப்பிரதிஷ்டை செய்த இடங்களில் தீப தூபங்கள் ஏற்றி நீங்கள் வணங்கி மற்றும் அன்னதானங்களும் செய்ய மனக்குழப்பங்கள் ராகு கேத்து தோஷங்களும் விலகும். சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் சிம்மராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும், கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு எண்ணிய காரியங்களும் நிறைவேறும், புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளில் சில மாற்றங்களை பார்க்கலாம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு.
சிம்மராசி நேர்களுக்கு இன்று மன நிறைவும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சௌக்கியமும் இருக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. கன்னிராசி நேர்கள், இன்று கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு பரிசு பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்கள் வீடுகளிலிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் மற்றும் சொத்து பிரச்சனைகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசி தீர்க்கப்படும். கன்னிராசி நேர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல ஒரு விநாயகர் அனுகிரகத்துடன் நாளை தொடங்கலாம். விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்து நாளை தொடங்க இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வதும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளை எடுப்பதும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரும். நண்பர்களால் உதவிகள் உண்டு. துலாம் ராசி நேர்கள், இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும். இவர்களால் உங்களுக்கு முக்கியமான வேலைகள் நடப்பதும் முக்கிய செய்திகள் கிடைப்பதும் மனதிற்கு ஆறுதலையும் தரக்கூடும். இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு குடும்பத்தில் சொந்த பந்தங்களிடையே ஒரு நல்ல சுப காரியங்கள் ஏற்படுவதும் சுப செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. புதிய வேலை முயற்சிகளுக்கு வெற்றிகளும் கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். பெரிதளவுக்கு இன்றைய நாளில் பாதிப்புகள் எதுவும் இல்லை. அரிசி ஆலயங்களுக்கு தானம் செய்வது சிறப்பு. மேலும் பால் அபிஷேகம் செய்து வெள்ளிக்கிழமை இன்று விநாயகரையும் மற்றும் நாகர் பிரதிஷ்டை செய்த அரச மரங்களையும் நீங்கள் வணங்கினால் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். தனுசு ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக வரவுகள் அதிகரிக்கும். புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டு. இன்று ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய பண வரவு, பழைய பாக்கிகள் வசூல் செய்வதும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். மகர ராசி நேர்கள், இந்த நாள் முழுவதும் மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். இன்று மாலை நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பெயரும் புகழும் உயரும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு மனதிற்கு நிறைவான சம்பவங்களும் குடும்பத்தில் நிறைவான சம்பவங்களும் நிகழும். கும்பராசி நேர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று சோம்பேறித்தனத்தை கொடுக்கலாம். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் வருகை சற்று தொல்லையாகவே அமையும். நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் சற்று மனதிற்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். குடும்ப சண்டைகள், குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று மாலை நேரத்தில் தீர்வுகளும் உண்டு. விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பால் அபிஷேகமும் இன்று சிறந்தது. இன்று வெள்ளிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய நாளில் இந்த விநாயகரினுடைய வழிபாடுகள் மட்டுமல்லாமல் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய நவகிரக வழிபாடுகளும் சிறந்தது. கும்பராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வப்போது மனக்குழப்பங்களை கொடுப்பார். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்தாலும் கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. இன்று விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. இன்று வெள்ளிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரமாக இருப்பதனால் ராகு கேதுவுக்கான தோஷ நிவர்த்திகளை நீங்கள் கையாளலாம். நவகிரக வழிபாடுகளும் மற்றும் அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் நாக பிரதிஷ்டைகளுக்கு நீங்கள் அஸ்வத்த பிரதட்சிணம் செய்ய இந்த மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மன நிறைவும் குடும்பத்தில் ஏழரை சனியினால் இருக்கக்கூடிய தொல்லைகளும் பிரச்சனைகளும் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம்.
ராகுவினுடைய சில முக்கியமான விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நேத்திக்கு நான் சொல்லும்போது நான் சொன்னேன், ராகு வந்து நிறைய பழக்க வழக்கங்களுக்கு நம்மளை அடிமையாக்கும். நம்ம பார்க்கலாம் லைஃப்பில் வந்து எல்லார் வீடுகள்லேயுமே யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்து இருக்கும். நல்ல வேலையில் இருப்பாங்க, எனக்கே நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு தெரியும், நல்ல வேலை ஒரு டாப் பொசிஷனில் இருப்பாங்க, ஆனால் அவங்களால குடிக்காமல் இருக்கவே முடியாது. இந்த ராகு என்ன பண்ணுன்னா நல்ல பேர் பணம் புகழ் எல்லாம் கொடுக்கும். ஆனால் அந்த ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறது, நம்ம என்னதான் நல்லவனாக இருந்தால் கூடயும் சில பழக்க வழக்கங்களுக்கு நம்ம அடிமை அப்படின்னு தெரிஞ்சால், நம்ம முன்னாடி நல்லா பேசினா கூட நமக்கு பின்னாடி என்ன எல்லாம் நல்லா இருக்குது, கடைசியில் இந்த பழக்கத்துக்கு வந்து இப்படி அடிமையாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று மதுவினால் நமக்கு பேர் கெடும், இல்லை மாதுவினால் பேர் கெடும். இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பாரம்பரியத்தில் பெரிய பணக்கார குடும்பத்தில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து திருடுவாங்க, இந்த சீக்கோஃப்ரீனியான்னுவாங்க. நம்ம அந்த ஒரு பொருளை அவங்க பார்த்துட்டாங்கன்னா அதை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு சுபாவம் வந்து அவங்களுக்கு இருக்கும். நம்ம கூட நினச்சிப்போம் இவ்வளோ பெரிய பணக்காரங்க எவ்வளோ ஒரு அல்ப விஷயத்தை போய் திருடின்னு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான குணங்களை எல்லாம் இந்த ராகு வந்து கொடுக்கும். அப்போ இந்த ராகு வந்து என்னென்னா நம்மளுடைய கர்மாவில் என்ன அந்த பாக்கி இருக்கோ, நீ வந்து நல்ல பேராக இருந்தாலும் கூட ஒரு அவமானம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணால் ஏற்படணும். ஒரு உதாரணம் சொல்லணும் இந்த இடத்துல, நமக்கு வந்து தெரியும் இந்த சரவணபவன் கேஸில் நம்ம பார்த்தோம் எவ்வளோ பெரிய மனிதர் அவர். கடைசியில் அவங்க அந்த அவர் பண்ண நல்லது அவர் பண்ண செஞ்சது எல்லாமே போயிட்டு ஒரு ஜோசியக்காரர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணால் ஒரு அவமானப்பட்டு ஒரு சாம்ராஜ்யமே போயிடுது. இதனுடைய மூல காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. பட் சொன்ன விஷயங்களும் வந்த விஷயங்களும் நம்ம பார்த்த விஷயங்களும் நம்ம பார்க்கும் பொழுது எதற்காக இவ்வளோ பெரிய ஒரு மனிதர் தேவையில்லாமல் ஒரு பெண்ணால் அவருக்கு ஒரு அவமானம் ஏற்படணும் அப்படிங்கிறது. இது ஒரு ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவரினுடைய கர்மால இதைத்தான் நம்ம பெண் சாபம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு பெண்ணால் உனக்கு எல்லாம் இருந்தும் ஒரு பெண்ணால் நீ அவமானப்படணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நிறைய கேசஸ் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வந்து இந்த சூசைட் கேசஸ்லாம் எடுத்தீங்கன்னு பாருங்களேன். இப்போ சித்தார்த் வந்து காஃபி டே சித்தார்த் எடுத்துக்கலாம், அவர் வந்து சூசைட் கமிட் பண்ணிட்டார். அவங்களுக்கு என்ன இல்லை சொல்லுங்கள், ஒரு உழைப்பில் அந்த கடனை வந்து அடைச்சிருக்கலாம், பட் தேவையில்லாமல் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை முடித்து கொள்ள அளவுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ராகு என்னெல்லாம் பண்ணுறது பாருங்கள். அப்போ இது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கர்ம பலன். ஒரு ஒரு மனிதனினுடைய கர்மாவை இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது இந்த ராகுவும் கேத்துவும் தான். அதனால தான் சனி பகவான் கூட நம்ம சகிச்சுக்கலாம், சனி பகவான் கூட இந்த அளவுக்கெல்லாம் நம்மளை டார்ச்சர் பண்ண மாட்டார். ஆனால் ராகு கேத்து இருக்காங்க பாருங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே அப்படின்னு தெரியாது. இப்போ வியாதிகள் எடுத்துக்கோங்களேன், நமக்கு கேன்சர் வர்றதுக்கு முக்கிய காரணக்கர்த்தா இந்த ராகு தான். இந்த ராகுவோட என்ன பிளானட் அதற்கு வந்து கொஞ்சம் ஒத்து ஊதறது அப்படின்னு சொன்னோன்னா செவ்வாயை சொல்லணும். இந்த செவ்வாய் ராகு இது ரெண்டும் தான் இரத்த சம்பந்தப்பட்ட, இப்போ கேன்சர் அப்படின்னாலே இரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை தானே. ஸோ இந்த இரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த ராகு வரும். சரி, இதற்கென்ன மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து ஜென்ரலாக கரையான் புத்தில் தான் இருக்கும்னு சொல்லுவோம். பாம்பு வந்து அதனுடைய ஒரு புத்து அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, கரையான் கட்டுற புத்தில் தான் பாம்பு வந்து வசிக்கும். இப்போது ஒரு புத்தை இடித்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம், அதற்கு சரியான சாங்கியங்கள் செய்வது கிடையாது. ஒரு பூமியில் எப்பொழுதுமே நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த அதுக்கு வந்து பர்மிஷன் கேட்கணும். அதைத்தான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது, இதற்கு பக்ஷி தோஷம் வந்துடும், அதனால் விருட்ச சாபம் வந்துடும், இதெல்லாம் நம்ம வந்து அதுக்கு பர்மிஷன் கேட்கணும், அதுக்கெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இப்போ ஒரு பூமியில் வந்து நம்ம ஒரு வீடு கட்டும் பொழுது பூமிக்கு அடியில் வாழக்கூடிய ஜீவராசிகளை நாம் அழிக்கிறோம். அதனால் அந்த புத்தை வந்து அழித்து கட்டக்கூடிய வீடுகள், அந்த வீட்டில் நம்ம போய் இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்க்கலாம், வீடு கட்டி போனாங்க அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முக்காவாசி கேன்சர் வர்றதுக்கு காரணமே இந்த ராகு கேத்துவினால் ஏற்படுறது, ராகு கேத்துனாலே சர்ப்பங்களால் வர்றது தான். ஸோ இது எல்லாமே ஒன்றை சார்ந்த ஒன்று விஷயங்களாக இருக்கும். கர்ம பலனை முக்காவாசி நமக்கு அனுபவிக்க வைக்கிறதே ராகு தான். இன்னும் மேலும் நம்ம நிறைய தகவல்கள் ராகுவை பற்றி பேசலாம்.
அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.